ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். 25/10/2020 ஞாயிற்றுக்கிழமை சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜையானது வருது. இந்த நாளில் எப்படி எளிமையாக பூஜை செய்வது என்பதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். வருடம் முழுவதும் நமது முன்னேற்றத்திற்காகவும் நமது வாழ்க்கைக்காகவும் நமது பொருளாதாரத்திற்காகவும் பயன்படுத்தக்கூடிய இயந்திரங்கள், வாகனங்கள், ஆயுதங்கள் இவற்றிற்கு ஒரு நாள் நாம் நன்றி சொல்லுவது மிகவும் முக்கியமானது. அதுதான் இந்த ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜையோட நோக்கமாகும். ஆயுத பூஜை அன்று தொழிலுக்கு பயன்படுத்தக்கூடிய கருவிகள், இயந்திரங்கள், ஆயுதங்கள் போன்ற பொருட்களுக்கு நம்ம பூஜை செய்ய வேண்டும். அதை நம்ம நன்றாக சுத்தம் செய்து பூஜைக்கு தயாராக வேண்டும். அன்றைய நாளில் வீடு கடைகளை சுத்தம் செய்து வாகனங்களையும் சுத்தம் செய்வது அவசியமாகும். தங்கள் தொழிலுக்கு பயன்படுத்தக்கூடிய கருவிகள், இயந்திரங்கள், ஆயுதங்களுக்கு நன்றி சொல்லும் விதமாக தான் இந்த பூஜையை நம்ம செய்கிறோம். இந்த பொருட்களை சுத்தம் செய்த பின்னர் அவற்றிற்கு பூஜை செய்ய வேண்டும். தங்கள் தொழிலுக்கு பயன்படுத்தப்படும் ஆயுதங்களை கடவுளாக எண்ணி பூஜை செய்யக்கூடிய மிகச்சிறப்பான பூஜை. பூஜையின் போது பொறி, பழங்கள், பேரிச்சம்பழம் போன்றவற்றை நெய்வேத்தியமாக படைத்து வழிபட வேண்டும். நாம் செய்யும் தொழிலுக்கு உதவியாக இருக்கும் ஆயுதங்களை கடவுளாக போற்றி வணங்குவது இந்த ஆயுத பூஜையோட நோக்கமாகும். ஆயுத பூஜை அன்று ஆக்கப்பூர்வமான செயல்களுக்கு மட்டும்தான் இந்த ஆயுதங்களை நம்ம பயன்படுத்துவோம் என்று மனதில் நினைத்து பிரார்த்தனை செய்ய வேண்டும். இப்படி ஆயுதங்களை நம்ம பிரார்த்தனை செய்யும் பொழுது வருடம் முழுவதும் அது நமக்கு உதவி செய்து நம் பொருளாதாரத்தை மேம்படுத்தும். கல்வி அறிவை தந்து நம்மை வல்லவர்களாக்கக்கூடிய சக்தி படைத்தவள் சரஸ்வதி தேவி. கலைவாணியான சரஸ்வதி தேவியை பிரதானமாக கருதி ஆராதனை செய்து வணங்கும் நாள் தான் சரஸ்வதி பூஜை. இந்த சரஸ்வதி தேவியை வணங்குவதன் மூலம் கல்வி செல்வம் நமக்கு பெருகும். குழந்தைகளுடைய கல்வி சிறந்து விளங்கும். குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். இந்த சரஸ்வதி பூஜைக்குண்டான வழிபாட்டில் சரஸ்வதியோட படத்தை வைத்து மஞ்சள் சந்தனத்தை இட்டு வழிபாடு செய்ய வேண்டும். முழுமுதற் கடவுளான விநாயகர் பெருமானை மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைக்க வேண்டும். சரஸ்வதி தேவியோட படத்திற்கும் நம்ம வைக்கக்கூடிய ஆயுதங்கள் மற்றும் பிள்ளைகள் படிக்கக்கூடிய புத்தகங்களுக்கு சந்தனம் வைத்து, குங்குமம் வைத்து, பூக்களை வைத்து அலங்காரம் செய்ய வேண்டும். அன்னையின் திருவுருவ படத்திற்கு முன்னதாக புத்தகங்களை வைத்து அதன் பின்னர் வாழை இலை விரித்து அதில் நம்ம தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய நெய்வேத்தியங்களை வைக்க வேண்டும். சுண்டல், சர்க்கரை பொங்கல், புளியோதரை, எலுமிச்சை சாதம் போன்றவற்றை கலைவாணிக்கு நெய்வேத்தியமாக படைக்கலாம். பொறி, கடலை, அவல், நாட்டு சர்க்கரை, பழங்கள் ஆகியவையும் மிகவும் உகந்தது. அதனால் உங்களால் என்னென்னலாம் வைக்க முடியுதோ அது எல்லாத்தையுமே நம்ம வைக்கலாம். செம்பருத்தி, ரோஜா, வெண்தாமரை, இந்த மூன்று மலர்களில் உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை அம்மனுக்கு சாற்றி வழிபடுங்கள். ஒரு சில வீடுகளில் கலசம் வைத்து அம்மனை அழைத்து வழிபடுவார்கள். அதுவும் கூடுதலான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். பூஜையின் போது வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும், மிக முக்கியமாக சிறு குழந்தைகள், படிக்கக்கூடிய பிள்ளைகள் கலைவாணிக்குரிய சகலகலா வள்ளி மாலை பாடல்களை பாராயணம் செய்து வழிபாடு செய்வது மிக மிக நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். இந்த நவராத்திரி நாளில் வரக்கூடிய 9 நாட்களும் அம்மனுடைய அருளை பெற விரதம் இருந்து பூஜை செய்வார்கள். அப்படி பூஜை செய்ய இயலாதவர்கள் சரஸ்வதி பூஜை அன்று மட்டுமாவது அம்மனை பூஜித்து வணங்கினால் அம்மனுடைய அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதுதான் ஐதீகம். இப்படியாக சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜையை நம்ம சிறப்பாக கொண்டாடும் பொழுது கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு யோகம் கிடைக்கும், ஞானம் பெருகும், நினைவாற்றல் அதிகரிக்கும். இது போன்ற பலவிதமான நன்மைகள் நம்மை வந்து சேரும். அதனால் இந்த நாளில் மிக எளிமையாக, ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய லாக்டவுன் காலத்தில் பொருளாதார ரீதியாகவும் நம்ம ரொம்பவே பாதிக்கப்பட்டிருப்போம், உங்களால் என்ன எளிமையான பூஜைகள் செய்ய முடியுதோ அது ஆத்மார்த்தமாக செய்யுங்கள். அம்மன் மனம் குளிர்ந்து உங்கள் வேண்டுதல்களை ஏற்று வரங்கள் அனைத்தையும் வாரி வழங்குவாள்.
மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.